இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில். அம்பாள் பேர் வந்து வடிவுடைய அம்பாள். இந்த ஊருக்கு ஏன் திருவற்றியூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில காலங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்து இறை வரி விதிச்சிருக்காங்க. அப்பயே கோவிலுக்கெல்லாம் வந்து வரி விதிச்சிருக்காங்க. அப்படி நல்ல அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி விதிக்கும் போது ஒவ்வொரு கோவிலுக்காக போயிருக்கு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்திருக்கு. இந்த ஊரில் கோவிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த இறை வரி சம்மந்தமான ஓலைச்சுவடியை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து அந்த ஓலைச்சுவடியில் வந்து எழுத்துக்களை வந்து பிளந்து மாறியிருக்கு, மாற்றியிருக்காரு. ஸோ அதில் என்னென்னா, இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க, இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு வந்து மாறியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு அளிக்கப்பட்ட ஊர் ஒற்றியூர், திருவெற்றியூர் அப்படின்னு வந்து இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. ஆதிபுரீஸ்வரர் பற்றி கொண்டா படம்பக்கநாதர் எழுத்தறியும் பெருமாள் தியாககேசர் ஆனந்த தியாகர். அம்பாள் பேரை பார்த்தோம்னா திரிபுர சுந்தரி வடிவுடைய அம்மன் வடிவுடைய மாணிக்கம். ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தோம்னா மகிழமரம். தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம். அந்த புஷ்கரின் வந்து பிரம்ம தீர்த்தம். வழிபட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வழிபட்டிருக்காங்க. சம்பந்தர், அப்பரர், சுந்தரர், கபிலத்தேவர் நாயனார், இந்த மாதிரி நிறையா பேர் இந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்காங்க. அம்பாளை பற்றி வரலாறு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாள் வந்து அம்பாளுடைய உடல் வந்து 108 பாகங்களாக ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஊரில் விழுந்திருக்கு. அப்படி ஒரு பாகம் வந்து இங்கே விழுந்திருக்கு. அந்த திருத்தலம் தான் இந்த வடிவுடைய அம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடிவுடைய அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இருக்கு இல்லையா, அது உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் வடிவுடைய அம்மன் திருக்கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுத்து சன்னதிகள் இருக்கு. அந்த சுத்து சன்னதிகள் என்னன்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கி எதுக்கு இந்த சன்னதிக்கு இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1/9/2022 இந்த டேட்டில் நாம் எதுக்கு இந்த சன்னதிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். லக்ஷ்மி சீனிவாசன் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியை வந்து இந்த கோவிலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கஷ்டப்படக்கூடிய ரெண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து மொத்த கல்யாண செலவையும் ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த திருமணம் தான் இன்றைக்கி இந்த கோவிலில் நடந்தது. அதுக்காக தான் இந்த சன்னதிக்கு நம்ம வந்திருக்கோம், இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். அந்த தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இல்லறம் நல்லறமாக அமைய இறைவனிடம் பிரார்த்திப்போம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், லக்ஷ்மி சீனிவாச அறக்கட்டளை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா தனிநபர்கள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இதற்கு பின்புலமாக இருந்து உதவிய திருமதி சத்யபாமா அவர்களுக்கும், திரு
ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் பெயர் தெரியாத பல நண்பர்களுக்கும் முகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் விடைபெறுவோம்.